எடுத்துக்காட்டு 7.7, சம் பார்த்தீங்கன்னா 2.4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உருளை. அப்போ நமக்கு என்னது, உருளையின் உயரம். உருளையின் உயரம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2.4 சென்டிமீட்டர். அடுத்து உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர். உருளையின் விட்டம் வந்து நமக்கு என்னது, டி, அதாவது 2R ஈக்குவல் டு அளவு 1.4 சென்டிமீட்டர். ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ ஆரம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னது, 2R ஈக்குவல் டு 1.4, ஆர் ஈக்குவல் டு என்னது, 1.4/2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 0.7. இதான் நமக்கு ஆரம் ஆர் ஈக்குவல் டு 0.7 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, உருளை நூல். ஸோ இப்போ வந்து உருளை இருக்கு, இந்த உருளையுடைய உயரம் தான் நமக்கு என்ன சொன்னாங்க, 2.4. ஸோ இது வந்து நமக்கு ஆர், இது வந்து ஆர் ஈக்குவல் டு 0.7, இதுவும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது, டி விட்டம். உருளை நூல் அதே ஆரம் உள்ள கூம்பு வடிவ குழிவு. ஸோ கூம்புடைய ஆரமும் நமக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆருங்கிற இடத்துல வந்து நமக்கு என்னது டச் ஆகுது. அப்போ இந்த மையப்புள்ளியிலேருந்து தான் நமக்கு என்னது, ஒரு கூம்பு வடிவ குழிவு வந்து உருவாகுது. உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில், ஸோ உருளையோட ஹைட்டுக்கே என்ன செய்கிறாங்க, இந்த கூம்புடைய கூம்பை வந்து உள்ளே உருவாக்குறாங்க. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காணுங்க. ஸோ இது இது உள்ளே போக போக மீத இந்த இடத்துடைய மொத்த புறப்பரப்பை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த பகுதியை வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். மீதமுள்ள திண்மத்தின், அதாவது அந்த உருளை தான் சொல்கிறாங்க, மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு உருளையின் வளைபரப்பு. மொத்தம் வந்து இந்த டோட்டல் ஓவரால் உருளையுடைய வளைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உருளையின் வளைபரப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள இந்த கூம்பு இருக்கு, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கூம்பின் வளைபரப்பு. கூம்பின் வளைபரப்பு ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பரப்பு. ஸோ இந்த அடியில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், அடிப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு என்னது, ஆரம் இருக்குது, விட்டம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கூம்பு வந்து இந்த இடத்துல தான் நமக்கு மையப்புள்ளியில் ஜாயிண்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த மீத இருக்கிற இடத்த தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்னது, இந்த அடிப்பரப்பும் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அடிப்பரப்பு சதுர அலகுகள். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யலாம், நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்னது, 2πRH ப்ளஸ் கூம்பின் வளைபரப்பு நமக்கு என்னது, πRL ப்ளஸ் இப்போ அடிப்பரப்பு நமக்கு என்னது, πR2 சதுர அலகுகள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல் இருக்கு. ஸோ எல் வந்து நமக்கு கொடுக்கல, சாய் உயரம் சொல்லி நமக்கு மதிப்பு கொடுக்கல. அப்போ என்ன செய்யணும், நம்ம எல் கண்டுபிடிக்கணும். உயரம் இருக்கு, ஆரம் இருக்கு, நம்ம என்ன செஞ்சிடலாம், சாய் உயரம் எல் கண்டுபிடிச்சிடலாம். எல் ஈக்குவல் டு √H²+R² ஈக்குவல் டு ரூட், இப்போ நமக்கு ஹச் வந்து என்னது, 2.4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆரம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 0.7 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஸோ 2.4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 5.76 ப்ளஸ் 7 7 49, ஒரு ஸ்தானம் தள்ளி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 0.7 × 0.7, இப்போ 7 7 நமக்கு எவ்வளவு, 49. ஆனால் இங்கே ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ இது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம், ரெண்டு ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன செய்யணும், புள்ளி வைக்கணும். ஸோ இப்படி தான் பாயிண்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு ரூட், இதை நம்ம கூட்டணும்னா என்ன வரும், 6.25 ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு என்னது, சாய் உயரம் எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இங்கே ஒரு பையார் இருக்குது, இங்கே ஒரு பையார் இருக்குது, இங்கே ஒரு பையார் இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்துலேருந்து என்ன செய்யலாம், பொதுவாக பையார் எடுத்துடலாம். மீதம் என்ன இருக்கும், 2H ப்ளஸ் எல் ப்ளஸ் இப்போ இங்கே வந்து R² என்ன அர்த்தம், R×R, இல்லை ஒரு R எடுத்துட்டோம், மீதம் நமக்கு என்னது, ஒரு R இருக்கு. ஸோ R சதுர அலகுகள் ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22/7 × ஆரம் வந்து 0.7
ஸோ 2 × உயரம் வந்து 2.4 பிளஸ் சாயுரம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2.5 பிளஸ் 0.7. இப்போ இங்கே 7 டிவைட் பண்ணோம்னா 0.1 ஈக்குவல் டு 22 × 0.1 × இப்போ இது இருக்கிற எல்லாத்தையும் இப்போ 2 × இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 8.4 2.5 0.7. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினோட நமக்கு என்ன வேல்யூ வருது, 0 × 2 8. ஸோ 8 நமக்கு வேல்யூ வருது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22 × 0.1 × 8 நமக்கு கிடைச்சது, 22 × 0.8 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 176. ஸோ இங்கே ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வச்சுருக்கனால நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வைக்கணும், 106 சதுர சென்டிமீட்டர். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா சதுர அலகு இருக்கும், மற்றபடி உங்களுக்கு சம்மில் வந்து மீட்டர் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து இந்த அலகு என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். இப்போ சதுர சென்டிமீட்டருங்கிற அலகு நம்ம என்ன செய்யணும் போடணும். இதுதான் நமக்கு என்னது, மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 17.6 சதுர சென்டிமீட்டர்.